உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 12/9/2023 சோபகிருது வருடம் ஆவணி மாதம் 26 நாள் செவ்வாய்க்கிழமை தேய்பிறை. இன்றைய திதி திரையோதசி திதி. 22:22 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு சதுர்த்தசி. இன்றைய நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம். 10:11 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு மகம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையும், மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் வடக்கு, அதற்கான பரிகாரம் பால். இன்று பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் பெருவயல் ஸ்ரீ முருகப்பெருமான் பவனி. இன்றைய பொது பலன்கள் தெய்வீக மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய, கிணறு குளம் போர்வெல் அமைக்க, வாஸ்து பூஜை செய்ய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய நட்பு வட்டம் விரிவடையும். அரசு அதிகாரிகளின் உதவியால் நீங்கள் சில காரியங்களை முடிப்பீங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும். வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். தாய்க்கு மருத்துவ செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவாங்க. வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். பயணங்களால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். அதே நேரத்தில் ஆடை ஆபரணம் சேரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக ஆதரிப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அதே நேரத்தில் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது உங்கள் கை வந்து சேரக்கூடிய நிலை இருக்குது. விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வருவாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் நீங்கள் ஆளாவீங்க. குடும்பத்தாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களை சுற்றி இருப்பவர்கள் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் கவலைப்படக்கூடிய சூழல் உருவாகும். பிள்ளைகளை அன்பால் அரவணைத்து செல்வது நல்லது. உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். உடலில் ஏதேனும் பிரச்சனை என்றால் உடனடியான மருத்துவரை சந்திக்க வேண்டியது அவசியம். வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் பிறக்கும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. எதிர்பாராத பணவரவு உண்டு. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை உயரதிகாரிகளால் பாராட்டப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய அணுகுமுறை மற்றும் ரசனைக்கு ஏற்ப நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வீங்க.
பிள்ளைகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். புதிய பொறுப்பினை நீங்கள் ஏற்பீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை ஆதரிப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அசதி, சோர்வு, குழப்பம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். கணவன் மனைக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வருவாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால சில நேரங்களில் நீங்கள் வேண்டா வெறுப்பாக பேசக்கூடிய நிலை உருவாகும். குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது. உங்களை சுற்றி இருப்பவர்களில் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். சிலர் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழல் உருவாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரருக்கு இன்றைய நாளில் உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது. மனை வழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. அதே நேரத்தில் தாயோட உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கனிவாக பேசி காரியம் சாதிப்பீங்க. உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். அரசால் அனுகூலமான பலன்கள் உண்டு. போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீங்க. உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்காக புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.